வணக்கம். உங்கள் சுஜி பூங்காவன சேனல். இன்றைக்கி வந்து நம்ம நான்வெஜ்ஜு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நான்வெஜ்ஜு தான், அதுவும் மட்டன். மட்டன் பெப்பர் கிரேவிங்க ரொம்ப அருமையாக ஈஸியாக வீட்டில் வந்து குயிக்காக வந்து சமைக்க தெரியாதவங்க கூட இந்த சேனலை இந்த கிரேவியை பார்த்தாங்கன்னா எல்லாருமே சமைக்க முடியும். அந்தளவுக்கு ரொம்ப சுலபமாக குயிக்காக ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளார இதை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நடுமத்தில் நம்ம கொடுக்குற டிப்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். இல்லைன்னா அளவுகள் கூட சொன்னோம்னா உங்களுக்கு மறந்து போகும், உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளார இந்த மட்டன் பெப்பர் கிரேவி வந்து எப்படி செய்திருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளார போய் பார்த்துடலாங்க. ரொம்ப அருமையாக அசத்தலாகவே ரொம்ப சூப்பராகவே பார்க்குறப்பே நாக்கில் எச்சி ஊறுதுங்க. வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு போய் பார்த்துருவோம். இஞ்சி பூண்டு அப்புறமேட்டு வந்து என்னது இது மட்டும்தான். இது பட்டை லவங்கம் கிராம்பு இது வந்து நல்லா வதக்கிக்கணும். இது வந்து காரத்துக்குன்னு உள்ளது தனி மிளகு தூள் ஜீரகம் இடிச்சது காரம் அதிகமாக வேணும்னு பாருங்க. கறி குழம்புக்கோங்க நார்மலான போடுற நம்ம சொல்லி தெரியலன்றீங்களா? இதுவே வணங்குறதுக்கு டைம் எடுக்கும். ஏழு எட்டு மிளகா பச்சை மிளகா எப்படியும் வந்து 50 கிராம் பக்கம் மிளகு போட்டு வச்சுருக்கேன். இது இல்லாமல் வந்து மிளகா தூள் வர தண்ணி எடுக்கும்.
ஒரு பீஸ் மட்டும் தண்ணி ஊத்துட்டா நான் அரியோட கிரேவியோட இது வந்து கலக்கணும் இதுதான் வந்து சுத்தமான அது கிரேவி இதுக்கு மேலே வந்து ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்ல புதினா கொத்தமல்லி தவறு இருக்குல்ல அதை மட்டும் இது பண்ணி அப்படி கொண்டு வந்து இறக்குறாங்க இப்போ தண்ணி ஓகே ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக நம்ம வந்து மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி பண்ணிவிட்டோம் அடுத்த ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க நம்ம ரொம்ப சூப்பராக எவ்வளோ அருமையாக சாப்பாட்டில் போட்டு பிசவி சாப்பிட்றப்ப இன்னும் ஒரு கைப்பிடி சாதம் சாப்பிடணும் போல் இருக்குங்க மட்டன் வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சிக்கன் விட மட்டன் வந்து நிறையவே சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சாப்பிடணும் போல் தோணுது தாங்களே உங்களுக்கு ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் ஒரு தாட்டி இதை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு தாட்டி இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன ரெசிபி போடணும் அப்படிங்கிறத பற்றியும் எனக்கு கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலில் வந்து எல்லா வெரைட்டி சாப்பாடு ஐட்டம் குழம்பு ஐட்டம் குருமா ஐட்டம் சட்னி எல்லாமே நான் போட்டிருக்கேங்க சேனலை ஒரு தாட்டி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போய் பாருங்களேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒப்பீனியன் வந்து சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட ஆதரவால் தான் என்னோடய சேனல் இந்த அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ரொம்ப நன்றிங்க